எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான நாள். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் நன்மை செய்ய போகிறார். வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்க போகிறது. நம்ம ஆண்டவரை பாடி துதித்து பிறகு ஆண்டவர் வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, அற்புதமான நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறதால் பிரகாசம் அடைகிறோம் வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஆவலாக ஆண்டவரே இணைந்திருக்கிற இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து பிரசன்னத்தால் நிறைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கும்போது எங்கள் மத்தியில் அசைவாடும். பெரிய காரியங்களை செய்யுங்க. வார்த்தையை கொண்டு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் துதிப்பேன், உள்ளளவும் கீர்த்தனமும் உலகத்தோடு துதிக்கலாம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். மதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உரை வீடம் தானே. சொல்லுங்க. உன்னதமானவரே, இடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. நெருக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. கடி வேளையில் புகலிடமே, கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என்னிடம் நீரானே. உன்னதமானவரே, வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நாடி தேடி வருகிறவர்களை தகப்பன் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆண்டவரை தேடும் போது எல்லா நன்மையும் சொல்லுவோமா? நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனித
பிள்ளைகளை தகப்பன் கை விடுவதே இல்லை, திருநாடும் கை விடுவதே இல்லை, ஒருபோதும் கை மாணவரே என்னிடம் நீர்தானே, மாணவரே என்னிடம் நீர்தானே, உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் முழு இதயத்தோடு, உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே, சொல்லுவோமா முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் அதிசயமானவரே, அதிசயமானவரே, அதிசயமா. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் கிருபை நம்மளை சுமக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. அவருடைய உதவி ஒரு நாளும் நம்மளை விட்டு போகாது. சிலர் நினைக்கலாம், எப்படி பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, அவர் தான் நமக்கு எல்லாம். அவரை பிடிச்சிட்ருக்குறோம். அவர் நம்ம கருத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் எப்பயுமே இப்படி நினைப்பேன், எல்லா ஆராதனை நேரத்தில் என் மனசில் எப்படி தெரியுமா தோணும், ஆண்டவர் நிற்கிறார், அவர் கால்களை நான் உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரையே நம்ம பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் அவர் நமக்கு செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறார்? நமக்கு எல்லாம் செய்வார். இன்றைக்கி உங்களுக்கு கேசல் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த கேசலில் அற்புதமான சத்தியங்களை நமக்காக போதகர்கள் பகிர்ந்து கொண்டு வர்றாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். ஆண்டவர் வார்த்தையை நாம் கேட்கறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் செபிப்போம். ஆண்டவரே, உடைய வசனம் எங்களுக்கு வழியாகவும் எங்களுக்கு ஒளியாகவும் இருக்கிறதுக்காக நன்றி. எங்களோட பேசும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நமக்காக வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஓகே, இந்த கேர்செலுடைய நோக்கம் என்ன அப்படின்றத ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுவை போல் நம்ம மாறணும். இயேசுவை போல் மாறணுன்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளார ஆவி, ஆத்மா, சரீரம், மூணு பகுதி இருக்கு இல்லையா? நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். மூணு முக்கியமான கூற்றுக்கள், த்ரீ இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் சொல்கிறது சொல்லுங்கள். நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். இன்னொரு தடவை சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, நான் ஒரு சரீரத்தில் வாழ்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம், மூணு பகுதி இருக்கு நமக்கு. ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஆவி, ஆவியை தேவன் மறுபடியும் பிறக்க செய்கிறார். வசனம் சொல்லுது இல்லை, யோவான் 3:3, 5 மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை
முதலாவது காண மாட்டார்னு சொல்கிறாரு, அடுத்தது பிரவேசிக்க மாட்டார். அப்போ ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆவி, நமக்குள்ளே இருக்கிற ஆவி மறுபிறப்பு அடைகிறது. இதை பற்றி தான் வியாழக்கிழமையில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். மறுபிறப்புன்னு சொல்லும்போது இயேசுவின் சாயல் நம்முடைய ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனோடு நமக்கு உறவு கிடைக்குது. ஆதாம் பாவம் செஞ்சப்ப இழந்த உறவை தேவன் நமக்கு திரும்ப கொடுக்குறார், எங்கள் ஆவியில் கொடுக்குறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரம் எடுத்துக்கொண்டால், ஆண்டவருடைய வருகை வரும்போது அந்த வருகையின் நேரத்தில் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதம் சொல்கிறது ஒன்று யோவான்ல 3 அதிகாரத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. ஏன் வாசிக்கணும்னு விரும்புகிறேன்னா, நம்முடைய சரீரம் ஒரு நாள் இயேசுவை போல் மாறும். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு ஹேர் ஸ்டைல் மாறிடுறது இல்லை, இல்லைங்களா? முகம், கண், மூக்கு, வாய், காது எல்லாம் மாறிடுதா இல்லையே? ஆனால் அவருடைய வருகை, 1 யோவான் 3 அதிகாரத்தில் 2 வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ இயேசு வெளிப்படும் போது அவரை நம்ம பார்க்கும்போது இமை பொழுதில் நம்மளும் அவரை மாதிரி மாறிடுவோமா? அவ்வளோ மகிமையாக இருக்குல்ல. மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு இருந்த சரீரம் தான் மகிமையின் சரீரம். அதில் நமக்கு அப்படியே மாறிடுவோம். நம்ம உயிர் தெழுந்த சரீரத்தை வச்சுட்டு அவர் பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கிற வீட்டுக்குள்ளார வந்தார் பாருங்க. பல இடங்களுக்கு இமை பொழுதில் போனார், பரலோகம் ஏறி சென்றார் அந்த சரீரத்தோடு. அது அவர் வருகையில் நடக்கும். ஆகையினால் ஆவியில் இயேசுவை போல் நாம் ஏற்கனவே மாறிட்டோம், சரீரத்தில் அவர் வருகையில் மாறுவோம். இந்த காலங்களில் என்ன நடக்குது? அடுத்தது ஆன்மா. இந்த ஆன்மாவில் மனம் அல்லது சிந்தை, இந்த ஆன்மாவுக்குள்ளார தான் மனம் இருக்கிறது, சிந்தை இருக்கிறது, கற்பனை திறன் இருக்கிறது, இதெல்லாம் ஆன்மாவுக்குள்ளார தான் இருக்குது. உணர்ச்சிகள் இருக்கிறது, இவைகளெல்லாம் மாற வேண்டும். அதுக்கு தான் இந்த நாட்கள், இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றம் நம்முடைய ஆத்துமாவில் தான் நடந்துட்டுருக்கு. அதனால் தான் ரோமர் 12:2 பவுல் எழுதுகிறார் இல்லையா, இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தெரியாமல், அதான் உலகத்து மாதிரி வாழாதீங்க, உலகம் போகிற மாதிரி போக்கில் போகாதீங்க, உலகம் மாதிரி விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாங்கள். ஸோ இந்த காலத்தில் நடக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆத்மாவை தேவன் உருமாற்றுகிறார். அதில் நமக்கு பெரிய பங்கு உண்டு. நாம் என்ன செய்யணும் அதை செய்யணும். அதுக்கு தான் இந்த கேர்செல், இந்த செய்தி செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா அதிகமாக எப்படி நடைமுறையில் நம்ம எப்படி இயேசுவை போல் மாறுவது, நம்முடைய மனம் எப்படி இயேசுவை போல் மாறுது. நம்ம ஆவி ஏற்கனவே அவரை போல் இருக்குது, நம்முடைய சரீரம் அவர் வருகையில் இயேசுவை போல் மாறும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அதிகமான நேரங்கள் நம்முடைய மனம் மாற வேண்டும். யாரை போல? இயேசுவை போல. அப்படின்னா என்ன பாஸ்ட் கேட்குறீங்களா? இயேசுவை போல் எண்ணங்கள் நமக்கு வரணும், இயேசுவை போல் அன்பு நமக்கு வரணும். ஆண்டவருடைய அன்பு இவ்வளோ பெரிய அன்பு இல்லை, பகைவரையும் நேசிக்கிற மன்னிக்கிற அன்பு. இயேசுவை போல பரிசுத்தம் நமக்கு வேணும். 1 யோவான் 3:3 கூட தானே சொல்லுது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும், அதாவது இயேசு வரும்போது அவரை பார்க்கும்போது அவரை மாதிரியே என் சரீரம் மாறும், என் ஹேர் ஸ்டைலு, என் முகம், என் பிரகாசம், என் கண், எல்லாமே மாறும். இயேசு மாதிரியே இருப்போம். டபுள் ஆக்டர்னு சொல்லுவாங்க சினிமாவில், அது மாதிரி சில நேரத்தில் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரெட்டை பிள்ளைகளாக பிறப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ரெண்டு சகோதரிகளும் ஒரே மாதிரி, ரெண்டு சகோதரர் ஒரே மாதிரி இருப்பாங்க. இருக்காங்கல்ல அப்படி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கூட அப்படி இருக்கிறாங்க. பேரை மாற்றி சில நேரத்தில் கூப்பிட்டுருவேன். ஏசோ மாதிரியே நம்ம இருப்போம். அப்படி அந்த நம்பிக்கை நமக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். நம்ம மனசை மாற்றணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை இதுதான் பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், பாட்டு பாடுறேன், வர்ஷிப் பண்ணுறேன், மெசேஜ் கேட்குறேன்,
திரும்ப வரேன் வேலைக்கு போகிறேன் அப்படி கிடையாது. எவ்ரிடே இஸ் அ டே ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு நாளும் ஒரு மறுரூபத்தின் நாளாக இருக்கணும். மனம் புதிதாகணும். ஆத்துமால ஒரு மாற்றம். ப்ரேஸ் காட். எவ்வளோ அழகாக இருப்பாரு. அந்த தான் சீசனாக மாறுறதுன்னா சீசன் என்றால் என்ன? இயேசுவை போலவே வாழ்கிறவன், இயேசுவை போலவே சிந்திக்கிறவன், இயேசுவை போலவே பேசுகிறவன், இயேசுவை போலவே செயல்படுறவன். இயேசுவின் சீஷர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் மட்டும்தான் இயேசுவின் சீஷர்களாக இருந்தாங்க. இயேசுவுக்கு பெரிய சார்ட்டட் அக்கௌண்டன்ட்னு சொல்லிட்டு மத்தேயு என்கிற லேவி, அவர் பெரிய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆள், அவரும் தான் ஒரு சீஷனாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் படிப்பறிவு இல்லாத பேதுரு, அவர் சகோதரன் அந்திரேயா, அப்புறம் யோவான் அவர் சகோதரன் யாக்கோபு, இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க. ஆனால் இவங்க ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கோழையாக ரொம்ப பயந்தாங்கோலிகளாக இருந்தவங்க தைரியமாக போய் பிரசவம் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு அரசாங்கம் அதிகாரிகள் சிலர் அவங்கள சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க தெளிவாக பேசுகிறாங்க, ஞானமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டப்போ அந்த அதிகாரிகள் அவங்க பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை நான் சொல்கிறேன், பிறகு நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:13. அவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க, அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. இயேசுவோடு இருக்கிறவங்க இயேசுவை போல் மாற மாற ரொம்ப ஞானமாக மாறிடுவாங்க. படிக்காதவங்க கூட ரொம்ப ஞானமாக இருப்பாங்க, ஞானமாக பேசுவாங்க, ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. அவங்களுடைய யூகங்கள் கூட ஒருத்தவங்களை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கரெக்டாக யூகம் பண்ணி கரெக்டாக செய்வாங்க. இதெல்லாம் எப்படின்னா, நம்ம பிபிஏ பிசிஏ எம்பிஏ எம்சிஏ படித்து வர்ற ஞானம் கிடையாது, பிஇ படித்து வர்ற ஞானம் கிடையாது, கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிற ஞானம் கிடையாது. அதெல்லாம் தேவை தான், வேணான்னு சொல்லலை. ஆனால் இது இயேசுவோடு இருந்து இயேசுவோடு பழகி அப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போதே அவன் அப்படி ஆயிடுறான், அறிவாளி ஆயிடுறான், வாழ்க்கையில் சிறந்தவனாக மாறுகிறான். ஆகையினால் இயேசுவின் சீஷனாக மாறுவது என்றால் என்ன? யோவான் 14:14. இந்த சீஷன் அப்படின்னாலே அவரை போலவே இருக்கிறது. 12:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதுதான் சீஷன். சீஷனின் அடையாளம் என்ன? இயேசு செய்ததை அவனும் செய்வான், அதை விட மேலானவைகளையும் செய்வான். இயேசுவை போலவே பரிசுத்தமாக இருப்பான், இயேசுவை போலவே அன்பில் நடப்பான், இயேசுவை போலவே அற்புதங்களை செய்வான். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட மேலானவைகளையும் செய்வான். அப்படின்னா இயேசுநாதர் ஒரு இடத்துல இஸ்ரவேல் என்கிற இடத்துல மட்டும்தான் செஞ்சார். காரணம், பிதா அவருக்கு சொன்னதை அவர் செய்து முடித்தார். ஆனால் சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம், அதாவது எல்லா பட்டணங்கள் எல்லா தேசங்களிலும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவின் வரும்போது நடக்கும். சீஷன்னா அதான், இயேசுவை போலவே வாழ்கிறவன், இயேசு செய்தவைகளையும் கூட மேலானதை செய்கிறவன். நம்ம எஜமான் எவ்வளோ நல்ல எஜமான் பாருங்கள். உலகத்தில் பொதுவாக ஆசிரியர்களை தான் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒரு டீச்சர் இருந்தார், கணக்கு டீச்சர். அவர் பேர் ஜேம்ஸ். 10வது வகுப்பில் கணக்கு எடுத்தார். ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பார், ரொம்ப பிரில்லியன்ட் டீச்சர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டீச்சர். யார் கணக்கு தெரியாதவன் போய் உட்காந்தா கூட அவர் சொல்லி கொடுக்கும்போது அவன் கணக்கு விளங்கி கணக்கில் புலி ஆயிடுவான். அது மாதிரி ஒரு டீச்சிங். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் எல்லாம்ப்பா எனக்கு என்கிட்ட வந்து படிக்கிறீங்க, நீங்கள் படித்து நீங்கள் முன்னாடி போயிட்டே இருப்பீங்க, ஆனால் ஜேம்ஸ் வாத்தியார் என்றைக்கும் ஜேம்ஸ் வாத்தியார் தான். அப்படின்னா நான் ஒரு ஏணியாக இருப்பேன், நீங்கள் இந்த ஏணியில் ஆசிரியர்களாக எங்களை பயன்படுத்தி முன்னேறிட்டு போயிட்டே இருப்பீங்க.
டீச்சர் மட்டும்தான் அப்படி யோசிப்பாங்க. உலகத்தில் 1000 வேலை இருக்குது, ஆனால் டீச்சர் மாதிரி ஒரு வேலை கிடையாது. ஏன்னா அதனால தான் டீச்சிங் இஸ் அ நோபிளஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறந்த தலை சிறந்த உத்தியோகம் டீச்சர் உத்தியோகம் தான். அதை விட ஒரே உத்தியோகம் மேலேனா அது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. சரிங்களா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அடுத்த நிலை டீச்சிங் தான். அதனால் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு விசேஷ பாராட்டுகள். ஆண்டவர் பெஸ்ட் டீச்சராக இருந்தார், அதனால தான் அவரை வந்து போதகரே, நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, தன் சீஷர்களை பார்த்து, நான் செய்கிறத நீங்களும் செய்வீங்கப்பான்னு கொஞ்சம் நாளில் நான் சொல்கிறபடி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் செய்வீங்க, அதை விட மேலானதையும் செய்வீங்க. இன்னும் ஒரு ஆசை பாருங்கள். நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் அப்படி உங்களை ஒரு நல்ல சீஷர்களாய் உருவாக்குவாராக, நல்ல சீஷர்களாய் எழுப்புவாராக, சீஷர்களாய் உருவாக்குவாராக. பிரேஸ் காட். அதனால தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்துட்ருக்குறோம். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இயேசுவை போல் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க, வாழ ஆரம்பிச்சிருவீங்க. பிரைஸ் காட். இன்றைக்கி நாம் தொடர்ந்து பார்க்க போகிற காரியம், ஒரு சீஷன் செலுத்த வேண்டிய விலைக்கறையாம். எனக்கு அருமையானவர்களே, விலைக்கறையோன்றது நம்ம செலுத்தணும். விலைக்கறையோ அப்படின்னா, கஷ்டப்பட்டு படிக்காதவன் 100 மார்க் எடுத்துட முடியுமா? ஒரு இசை மேதை எடுத்துப்போம், அவர் இசை மேதையாக இருக்கிறார்னா காரணம் என்ன? அவர் அதிகமாக அதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறார். சிலர்லாம் தெரியும், இசையில் அவங்க நைட்டு முழுசுவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் நான் இந்த கிட்டார், எங்கள் அப்பா எனக்கு கிட்டார் வாங்கி கொடுத்து கற்றுக்க உற்சாகப்படுத்தினாங்க 3வது வகுப்பில். ஒரு 7 வருஷம் ஓரளவுக்கு தான் நான் வாசிட்டுருந்தேன், ஏன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு ஆள் இல்லை. கற்றுக் கொடுத்தாங்க, அடிப்படையே கற்றுக் கொடுத்தாங்க. 7 வருஷம் அதை வச்சே அப்படியே ஓட்டிகிட்ருந்தேன். 10வது முடித்த பிறகு ஒரு வாய்ப்பு கிடச்சி, ஒரு நல்ல ஆசிரியர் அவர் சொல்லி கொடுத்தார், பாருங்க எனக்கு கிட்டார் மேலே ஒரு புது ஆசை, ஒரு புது அன்பு வந்துருச்சு. நைட்டெல்லாம் உட்காந்து வாசிப்பேன். சிறந்த கிட்டார் வாசிக்கிறவங்க மியூசிக்கை போட்டு அதை அப்படியே வாசிக்க முயற்சி பண்ணுவேன். அது வாசிக்கும் போது, அதை அப்படி வாசிக்க கற்றுக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்போ எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி எடுக்கணும். ஒரு விலைக்கிரயம், இப்போ டைமை நம்ம விலைக்கிரயமாக செலுத்தணும், நம்ம முயற்சிகளை செலுத்தணும். கிட்டார் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி பிடிக்கும் போது ஆரம்பத்தில் விரலெல்லாம் வலிக்கும். சாக்ஸஃபோன் ஊதுறவங்களுக்கு வாயெல்லாம் வலிக்கும், வயிறெல்லாம் வலிக்கும். ஏதாவது ஒரு வலி வரணும், வந்தால் தான் வந்து அதில் முன்னேற முடியும். வலிக்காமல் நான் வந்து அப்படியே நல்லா இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். எம்எஸ் டோனி சனிக்கிழமை ரிட்டையர் ஆகிட்டார் இல்லைங்களா, கூல் கேப்டன் அவருக்கு பேர். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க். இந்த கிரிக்கெட்டில் தோனியை மாதிரி ஒரு சிறந்த ஒரு கேப்டன் யாருமே இருக்க முடியாது, எல்லா உலக ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஹார்ட் ஒர்க், கிரிக்கெட் விளையாடுறது ஹார்ட் ஒர்க் மாத்திரம் கிடையாது, தன்னுடைய மனநிலையை எந்த சூழ்நிலையிலும் அமைதியாய் காத்து கொள்வதற்கு மிகவும் தன்னை பயிற்றுவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய குணாதிசயம். என்ன சொல்ல வரேன், கிரயம் நம்ம செலுத்தணும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கிரயமே செலுத்தக்கூடாது, ஆனால் இயேசுவை போல மாறணும்னு ஆசை, நல்ல ஆசை, ஆனால் நடக்காது, அது நிறைவேறாது. ஆசை நிறைவேறணும்னா நாம் கனவு காண்றதை விட்டுட்டு கனவுகளை நனவாக்குறதுக்கு விலைக்கிரயம் செலுத்தணும். அப்போ இந்த விலைக்கிரயம் செலுத்துறதுன்னும்போது, ஆண்டவருக்காக நம்ம வாழணும்னு பிரயாசம் எடுக்கும்போது நிறைய சவால்கள் வரும். முதல் சவால் யார் தெரியுமா? நமக்கு விசாசன்னு சொல்கிறீங்களா? இல்லை, முதல் சவால் நமக்கு நாம தான். ஏன்னா பொதுவாக மனுஷனுக்கு கொஞ்சம் திருந்தணும்னா பிடிக்காது. நமக்கு மனசுக்கு பார்த்தீங்கன்னா, மனசு தான் நமக்கு பெரிய எதிரியே. யாரோ ஒரு தமிழ் புலவர் சொன்னார், படிச்சிருக்கிறோம், மனம் ஒரு குரங்குன்னு சொல்லிட்டு. அது சாதாரண குரங்கு கிடையாது, மனித குரங்கு அது. அது மாறணுன்னா
நமக்கு பல எண்ணங்களை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க, காலையில் எழும்பி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு முடிவு பண்ணிவிட்டு படுத்து தூங்கியிருப்பீங்க, காலையில் ஏந்திரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நாள் தூங்குவோம், நாளைக்கு ஜெபம் பண்ணிப்போம், நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம், நம்ம நாளைக்கு தான் நல்ல நாள் மாதிரி. இதான் ஒரு போராட்டம், இனிமேல் ஆண்டவரே நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் இருப்பேன் முடிவு எடுத்துகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பிரச்சனை இந்த மனசு உண்டு பண்ணும். அதனால் நாம் போராட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் பிசாசு போராட்டத்தை கொண்டு வர்றான், நம்மளை சுற்றி உலகத்தில் பல சோதனைகள் போராட்டங்கள் வரும், ஆனால் நம்ம உறுதியாக இருக்கணும், நான் விலைக்கரியத்தை செலுத்தே தீருவேன், விலைக்கரியத்தை செலுத்தி நான் செய்ய வேண்டியதை செய்வேன், நான் செய்ய வேண்டியதை ஆண்டவர் சொல்கிறத நான் செய்யும்போது ஆண்டவர் என்னை உருவாக்குவார், என்னை உருமாற்றுவார், அவரை போல மாற்றுவார், கட்டாயம் மாற்றுவார். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் கட்டாயமாக உங்களை ஆண்டவர் உருமாற்றுவார், நீங்கள் ஒரு சிறந்த சீஷனாக கர்த்தருக்காக விளங்குவீங்க. பாருங்கள், ஆண்டவரை நம்ம பின்பற்றும்போது ஒரு சீஷன் ஆண்டவரை பின்பற்றுகிறான், ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:18-19 வசனங்களை வாசிக்கிறேன், உங்களுக்காக இதை ஸ்க்ரீனில் போடுறோம், ஏன்னா நீங்களும் சேர்ந்து வாசிக்கலாம், அதற்காக தான். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்காக வாழணும்னா உலகம் உன்னை பகைக்கும்ப்பா. உலகம்னா என்ன? உலகம்னா நம்ம உடனே நாம் நீ கிறிஸ்தவன் அதனால் நீ எனக்கு வேணாம் இப்படி சொல்கிறவங்கன்னு மாத்திரம் நினச்சிக்கூடாது, சரிங்களா? உலகத்தில் நிறைய நம்ம ஆண்டவருக்காக வாழணும்னு ஒரு விருப்பத்தை ஒருத்தவங்க தீர்மானம் எடுக்கும்போது நிறைய தடைகள் வரும், பாவ இச்சைகள், போராட்டங்கள், நிறைய எண்ணத்தில் ஒரு போராட்டம், சோம்பேறித்தனம், அலட்சியத்தன்மை, அதனால் பல விதங்களில் நமக்கு போராட்டங்கள் வரும் உலகத்தில். ஸோ உலகம் பகைக்கிறதுனா அது மாதிரி ஒரு சூழ்நிலை. நாம் ஒரு சவாலான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்கள், பாவத்தினால் உண்டாகிற போராட்டங்கள், சில நேரத்தில் சில சோதனைகளை கொண்டு வருவான், பிசாசு கொண்டு வருவான். சில நேரத்தில் நிஜமாகவே சிலர் பகைப்பாங்க, பலவிதமான சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, எப்பா உன்னை பகைச்சதுக்கு முன்னாடி என்ன பகைச்சிச்சுப்பா, அதனால் கவலைப்படாத. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வந்து உலகத்தோட உலகமாக ஊருடன் ஒத்துவாழ் அப்படிப்பட்ட கேஸாக இருந்திருப்பீங்கன்னா உலகத்தோட உலகமாக இருந்திருந்தீங்கன்னா உன்னை வந்து யாரும் பகைச்சிருக்க மாட்டாங்க, உனக்கு வந்து தொந்தரவு இருந்திருக்காது. ஆனால் அது அந்த பாதை எங்கே போகுது நமக்கு தெரியும், வேதம் சொல்லுது கேட்டுக்கு செல்லுகிற வாசல் வழி விசாலமாக இருக்கிறது, அதை பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு செல்லுகிற வாசல் வழி குறுகலாக இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர்னு சொல்லிட்டான்னு சொல்கிறார். அதனால் உனக்கு பல போராட்டம் வருது, பல பிரச்சனை வருது உலகத்தில், பலவிதமான நீ சில நேரத்தில் என்னடா நம்ம இவ்வளோ வாழ்க்கையில் இவ்வளோ சவாலை சந்திச்சிட்ருக்குறோமே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், ஆண்டவருக்காக வாழணும்னு விரும்புகிறோம், இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இவ்வளோ சவால் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ஒன்றை மறந்துடாதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உலகத்துக்கு சொந்தம் கிடையாது, இந்த உலகம் உனக்கு நிரந்தரமான இடம் கிடையாது, நான் உனக்கு குளோரி வச்சிருக்கிறேன், உனக்காக மகிமையை வச்சிருக்கிறேன். பாருங்க, இப்படி மகிமைன்னு சொல்லும்போது பரலோகத்தை குறிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலேயே இதெல்லாம் நீ எதிர்நீச்சல் போட்டு
உனக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், சவால்கள், பாவ காரியங்கள், இதையெல்லாம் நீ மேற்கொண்டு நிச்சயமாக ஒரு நாள் என் மகிமைக்காக நீ டாப்பில் வந்து நிற்ப, பெரிய சாட்சியாக இருப்ப. ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் அப்படி தான் நான் பார்க்குறோம்ல. யோசேப்பு, ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 15:19 என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீ உலகத்தான் கிடையாது, உலகத்தோட உலகமாக இருக்கிற ஆள் கிடையாது. நீ எனக்குரியவன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். 100,000 பேர்லேருந்து ஒரு ஆளை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஊருக்கு ஒருவராய் தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. கோத்திரத்தில் ஒருவராகவும் ஊரில் இருவராகவும் தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, அதனால தான் உன்னை உலகம் பகைக்குது. யோசேப்பு ஆண்டவர் தெரிந்து கொண்டப்ப பிரச்சனை வந்துச்சா? வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? வீட்டிலருந்தே வந்துச்சு. சொந்த சகோதரர்கள் பகைக்கிறாங்க, அடுத்தது சொந்த சகோதரர்களே குழியில் தள்ளுறாங்க செத்து போட்டோன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆண்டவர் அதில் ஒரு திட்டம் வச்சுருந்ததுனால அவனை சொந்த சகோதரரே காசுக்கு விற்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், உங்கள ஒருத்தவங்க கூட பிறந்தவங்க காசுக்கு விற்றாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போய் அங்கே பரிசுத்தமாக வாழணும்னு விரும்புகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை வருது, பாவ பிரச்சனை வருது. அப்புறம் பரிசுத்தமாக நான் வாழ்வேன்னு சொன்னால் ஜெயிலில் தூக்கி போடுறான். எப்படி மனுஷனுக்கு எப்படி வருது பாருங்கள், தேடி வருது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை நன்மைக்காக மாற்றிடுவார். தீமையையே தூக்கி கொடுத்தா கூட அதையும் நன்மையாக மாற்றிடுவார். ஏன்னா அவ்வளோ பெரிய கருணை கடல் அவர். கடலில் நீங்கள் விஷம், ஒரு ஏர் ஃபில்லர், இங்க் ஃபில்லர்னு சொல்லுவாங்கள்ல, குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. அந்த இங்க் ஃபில்லரில் அந்த மருந்து கொடுக்கறதுல கொஞ்சம் விஷத்தை எடுத்துக்கொண்டு போய், பயங்கர விஷம், அவ்வளோ பெரிய விஷம், கடலில் போய் விடுங்க, கடலில் இருக்கிற மீனெல்லாம் செத்து போயிடுமா? பேரல் பேரலாக கொட்டுறான், கோடி கோடி டன்னாக கொட்டுறான். கப்பல் உடஞ்சிருச்சு, எண்ணெய் கப்பல் உடஞ்சிருச்சு, எண்ணெய் கொட்டுதுன்னு கடல் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருது. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை, நெருக்கம், நிந்தை, அவமானம், கஷ்டம், பாவ சோதனை எது வந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள உதவி செய்வார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும். எல்லாத்தையுமே கடைசியில் யோசேப்பு வாழ்க்கையில் நன்மையாக மாற்றினார் பாருங்கள். ஜெயிலில் இல்லாமல் இருந்திருந்தானா அந்த ராஜாவினுடைய பானை பாத்திரக்காரனை சந்திச்சிருப்பானா? அப்போ ஜெயிலில் போனது நல்லதாக மாதிரி தானே ஆயிடுச்சு. அண்ணங்காரங்க விற்கலன்னா அவன் எகிப்துக்கு வந்திருப்பானா? அத்தனை பேர் சாப்பாடு கிடச்சிருக்குமா? அப்போ விற்றது நல்லது மாதிரி தானே போயிடுச்சு. பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஐயோ விற்றுட்டானே, ஐயோ ஜெயிலில் போ அப்படி தோணும் அந்த நேரத்தில். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. நல்லது நடக்கும்போது அவர்கிட்ட போவோம், கஷ்டம் வந்தால் புலம்புறது அப்படி கிடையாது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ரெண்டு கண் இருக்குது, ரெண்டு கண்ணும் இயேசு தான், ரெண்டு கண்ணும் இயேசு தான் நோக்கி பார்க்குது. ஒரு கண் இயேசு, ஒரு கண் உலகம், அப்படி கிடையாது. ஆண்டவரே, எங்களுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் நீங்கள்ல, எனக்கு உங்களை விட்டால் வேறு ஆப்ஷனே கிடையாது சுவாமி. காலையாக இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும், சாயங்காலமாக இருக்கட்டும், நல்ல நேரமாக இருக்கட்டும், கஷ்டமான நேரமாக இருக்கட்டும், இயேசு தான் எனக்கு எல்லாம், இயேசு தான் எனக்கு எல்லாம். நல்ல பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டு, எல்லாமே நீர் தான். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, இன்னல் துன்பத்தில் ஆத்ம நேசர், வியாதியில் நீர் தான் என் மருந்து. எல்லா நேரத்துலையும் எனக்கு நீங்கள் தான்ப்பா எல்லாம், எனக்கு நீங்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. பாருங்கள், அந்த ஒரு இருதயம் விலைக்கறியம் செலுத்துகிறோன்னா, நீங்கள் இயேசுநாதர் தான் எனக்கு எல்லான்னு நினைக்கிறவங்களுக்கு
வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய விலைக்கறியம் செலுத்தினாலும் அது பெருசாக அவங்களுக்கு தோணவே தோணாது. என் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஆண்டவர் அழைச்ச பிறகு எவ்வளவோ சவால்களை சந்திச்சிருக்கேன். குறிப்பாக ஆண்டவர் கிருபையில் நல்ல ஒரு பட்டதாரியை முடிச்சுட்டு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. இயேசு அழைத்தார் ஊழியத்துக்காக, அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்து போயிடுச்சு. இந்த உலகத்தின் பட்டம், உலகத்தின் வாய்ப்புகள், இயேசு தான். ஏன்னா இயேசு தான் எல்லாம். இயேசுவை விட வெளியேற பெற்றது என்ன இருக்குது? யார் இருக்கா? அதனால் கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது. கஷ்டம் கஷ்டமாக எப்போ தெரியுதுன்னா, நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், கஷ்டப்படுறேன், இப்படி யார் சொல்லுவாங்க, புலம்புவாங்கன்னா, இயேசுவினுடைய மதிப்பை தெரியாதவங்க தான் புலம்புவாங்க. இயேசு எவ்வளோ மதிப்பு, வெளியேற பெற்ற வைரம், ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து உங்களுக்கு ஒரு வைரம் கிடைக்குதுன்னு வச்சுப்போமே. ஒரு ஒரு வயல்லேருந்து தோண்டி எடுத்து வைரத்தை எடுக்கிறீங்க, ஆனால் இந்த வைரத்துக்கு வந்து ஒரு 10 கோடி மதிப்பு, 10 கோடி ரூபா மதிப்பு. நீங்கள் 1 மாதம் இல்லை 6 மாதம் கூட கஷ்டப்பட்டு தோண்டி எடுக்கிறீங்க. மெஷின் எதுவுமே இல்லை, கையிலேயே மண் வெட்டி வெட்டியே தோண்டி எடுக்கிறீங்க. உங்களுக்கு வைரம் கிடைச்ச பிறகு என்ன சொல்லுவீங்க? எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ தோணும் தெரியுமா, கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, வலிக்குது தெரியுமா, இப்படியா பேசுவீங்க? வைரத்தை விட என் கஷ்டம் என்ன பெருசு, வைரமே எனக்கு சொந்தம். இயேசுநாதருடைய மதிப்பை ஒரு மனுஷன் அறிஞ்சிட்டானா, அவனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது. நிறைய பேர் சில சொல்லுவாங்க, இவங்க எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறாங்க, செழிப்பை பற்றியே பேசுகிறாங்க, நன்மையை பற்றியே பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று, இந்த ஆசீர்வாதம் நன்மையை சும்மா பேசலை, வசனத்திலேருந்து தான் பேசுகிறோம், சரிங்களா? அப்போ நான் எதுக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறேன், நன்மையை பற்றி பேசுகிறேன், விடுதலையை பற்றி பேசுகிறேன் தெரியுமா? பல வாழ்க்கையில் பல அனுபவங்கள் வழியாக கடந்து போய் இயேசு எனக்கு நம்பிக்கை தந்தார். அவரையே பற்றி கொண்டதுனால வார்த்தையை கொண்டு வாழ வைத்தார். நீ எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வாழ வைக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் பேசுகிறோம். நீ கெட்டு போவ, செத்து போவ, இல்லாமல் போயிடுவ, இப்படி இப்படி பேசுறது வந்து உலகத்தில் 1 கோடி பேர் இருக்கிறான். ஆனால் மற்றவங்கள நெறிந்த நாணல முறியாமல், மங்கி எறிகிற திரி அணையாமல் பேசுறது தான் இயேசுவின் ஊழியம். காரணம் எதுக்காக இப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிறோன்னா, பிரச்சனையே பார்க்காதனால இல்லை. நிறைய பேர் கேட்குறவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க, இப்படி பேசுகிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனையே பார்க்காதுங்க. அப்படி கிடையாதுங்க. படு பாதாள வேதனைகளை சந்தித்து அதிலிருந்து எழும்பி ஆண்டவர் கிருபையினால் மேலே வந்ததுனால இப்படி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வாழணும், ஆண்டவர் கிருபையினால் வாழணும்னு பேசுகிறவங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, உலகம் உன்னை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்னை பகைச்சிச்சு, நீ உலகத்தான் கிடையாது, நான் உன்னை தெரிஞ்சிட்ருக்கேன், அதனால் உனக்கு பிரச்சனைகள் சவால்கள் எல்லாம் வரும், ஆனால் வைரம் நான் தான். இயேசு தான் விலை மதிக்க இல்லாதவர், மகிமையின் நம்பிக்கை அவர் தான், அவர் தான் வெளியேற பெற்றவர், அவர் நமக்கு சொந்தமாக இருக்கும்போது இந்த பாடுகள் பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருக்கணும் ஆண்டவருக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஆண்டவர் வார்த்தை உங்களோட இடைப்படுது நான் விசுவாசிக்கிறேன். மாத்திரமல்ல, யோவான் 16:33 வாக்கு தத்தம் கொடுக்குறார். 2 வாக்குத்தத்தம் நீ பார்க்குறோம். நீ செய்தியாக அதுதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கு தத்தங்கள். முதலாவது வாக்கு தத்தம், அவர் தான் விலை மதிக்க முடியாதவர், அதனால் உலகம் பகைச்சாலும் பரவாயில்ல, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு என்னோட இருக்கும்போது, வைரம் என் கூட இருக்கும்போது, நான் படுற கஷ்டம் என்னத்துக்கு, அது ஒன்றுமே கிடையாது. கஷ்டத்தை பற்றி பேச மாட்டேன், வைரத்தை பற்றி பேசுவேன். ப்ரைஸ் காட். உன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டிவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா என்ன இடத்துல நீ சமாதானமாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ரகசியம் சொல்கிறேன், உனக்கு கஷ்டம்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் மாதிரி ஃப்ராங்காக யாருமே பேச முடியாது, ரொம்ப ஃப்ராங்காக பேசிடுவார். ஆண்டவரோட நெருங்கி போக போக அது ஒரு விஷயம் பாருங்கள். எப்பயுமே பொதுவாக ஒருத்தவங்களோட நம்ம முதல் தடவை பார்க்குறதுக்கு ஸ்டேஜிலேருந்து பார்க்குறதுக்கு பேசுறது பழகிறது வந்து அது வேறு, ஒருத்தவங்களோட நெருங்கி பழகும்போது அவங்க என்ன செய்வாங்க, ஃப்ராங்காக பேசுவாங்க, இப்படி சுற்றி வந்து தொடமாட்டாங்க இல்லையா, தலையை சுற்றி மூக்கை தொடுற வேலை கிடையாது, நேராக சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாங்கன்னா நேராக சொல்லுவாங்கன்னா நான் பொலைட்டாக தான் சொல்லுவாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு நேராக மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்கிறது இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார் மூஞ்சல் அடித்த மாதிரி, ஆனால் நேக்காக சொல்லி விட்டுருவார், இப்போ அப்படி நடக்க போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. பலமுறை என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், இப்போ இன்றைக்கி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம், இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரப்போகுது ரெடியாகுன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரித்து கொள்வோம், பிரச்சனை வரும், கனா கர்த்தர் வெற்றியை தருவார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிறாத, உபத்திரவை பார்த்து மலைச்சி நின்றாத, உபத்திரவத்தை பார்த்து அப்படியே திக்கி திணறி போயிடாத, உபத்திரவம் உண்டு, உபத்திரவத்தை பெருசாக்காத. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் கூட உபத்திரவத்தை பெருசாக்குறோம். உபத்திரவம் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா என் 21 வயசில் நான் இருக்கும்போதே பயங்கரமான சூழ்நிலையெல்லாம் ஊழியத்தில் பார்த்துட்டேன் நான். ஆண்டவர் கிருபை என் கூட இருந்துச்சு, எனக்கு அருமையானவர்களே. அதனால் சிலர் நினச்சிக்கிறாங்க பாஸ்டர் வந்து கோட் போட்டு டை கட்டி பேசுகிற பாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்னமோ பிரச்சனையே இல்லாத மாதிரி நினச்சிக்கிறாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம மனசுக்கும் என்னங்க சம்பந்தம், ஏன் தெரியுமா? கோட் போட்டு ஏன் டை கட்டுறேன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது ஆண்டவருக்கு மகிமை, அவர் பெரியவர், ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது நம்ம பரிதாபமாக நிற்க முடியாது சரிங்களா, நல்லா டீசெண்டாக இருக்கணும். ரெண்டாவது ஏன் தெரியுமா, பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எவ்வளவா இருந்தாலும் ஆண்டவர் அதையெல்லாம் கடந்து வர உதவி செய்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக, தோத்து போய் சுருங்கி போன மூஞ்சோட வாடி போன முகத்தோட அப்படி கிடையாது, நல்லா ஒரு கர்த்தர் ஜெயம் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ போராட்டம் வந்தாலும், நல்ல பாட்டு இருக்குல்ல, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்தாலும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் உன்னை காக்க வல்லூர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே. யாரோ ஒருத்தவங்களுக்கு தீர்க்க தரிசனம் அந்த பாடலை நான் பேசுகிறேன், ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் சொல்ற, உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதுக்கு என்ன மூஞ்சி தூக்கி வச்சுக்க, அதை வருத்தப்படாத, மலைத்து நிற்காத, திருடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பா நான் ஜெயிச்சேன்ப்பா, நான் பார்க்காத பிரச்சனை நீ என்னத்தை பார்த்துட போற, சிலுவையிலேயே நான் தொங்கினேன், தப்பு செய்யாம, பாவமே இல்லாம, பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர் சிலுவையில தொங்கினேன், அதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க, 3ஆம் நாள் உயிரோட எழுந்தேன், நான் ஜெயித்தேன், என்ன நம்புற நீ ஜெயிப்ப, வெற்றி என்பது உனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, நீ என்ன பின்பற்றினா நீ தோக்கவே முடியாது. பாடுகளை பார்க்காத, என்ன நோக்கிப்பார், நான் ஜெயித்தேன், நீ ஜெயிப்ப, விசுவாசம், என் வார்த்தையை பிடிச்சிக்கோ, என் வார்த்தை உன் சாப்பாடா இருக்கட்டும், ஜெபம் உன் வாழ்க்கையா மாறட்டும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, ஜெபம் பண்ணிட்டே இரு, நடக்கிறப்ப போறப்ப வர்றப்ப ஜெபம் பண்ணிட்டே இரு, என்னோட பேசிட்டே இரு, ஆவியில நிரம்பிட்டே இரு, என்னோட நீ நட, நான் சொல்றத செய், உன்னை நான் டாப்ல வைக்க மாட்டேன், டாப் மோஸ்ட் டாப்ல வைப்பேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு காலத்துல ஆப்பிரிக்காவில் வாலிபனாக 17-18 வயசுல இருக்கும்போது இயேசு அவரை சந்திச்சாராம். பாவம் 28:1 சொன்னாராம், அதாவது அவருக்கு ஆஸ்மா டியூபர்குலோசிஸில் மறித்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, ஊழியம் செய்கிறன் ஒப்பு கொடுத்து, வறுமை கஷ்டம், ஆண்டவர் சொன்னாராம், உபாமம் 28:1 சொல்லி சொன்னாராம்,
நீ மாத்திரம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சினா உன்னை நான் டாப் மோஸ்ட் டாப்பில் வைப்பேன். அங்கே ஒரு இடம் இருக்குது, டாப் மோஸ்ட் டாப்பில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 45 வருஷம் கழித்து இன்றைக்கி 60க்கு மேலே வயசு. முழு ஆப்பிரிக்காவில் 3 பெரிய பல்கலைக்கழகங்களை இந்த சபை நடத்துகிறது. பெரிய பல்கலைக்கழகங்கள், ஆப்பிரிக்கான்றது ஒரு கண்டம், அதில் பல தேசங்கள் இருக்கிறது. அந்த தேசங்களில் முதல் 10 பல்கலைக்கழகங்களில் அவங்க நடத்துகிற பல்கலைக்கழகம் ஒன்றாக இருக்கிறது. பைபிள் காலேஜ் இல்லை, யூனிவர்சிட்டி. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சொன்னதை செஞ்சார். கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். பாருங்க, ஆண்டவரை ஒரு ஆப்ஷனாக நினைக்காம, ஆண்டவரே நீர் இன்றி எனக்கு வாழ்வே இல்லை, நீங்கள் தான் எனக்கு, காலையில் எழுந்தாலும் நீங்கள் தான், நைட்டு படுக்க போனாலும் நீங்கள் தான், நாள் முழுசும் நீங்கள் தான், என் மனசு உமக்கு தான் சொந்தம், என் மனசு உமக்கு விற்றுட்டேன், நீங்கள் வாங்கிட்டீங்க உங்கள் ரத்தத்தை சிந்தி, ஆண்டவரே எது வந்தாலும் நீர் தான் எனக்கு எல்லாம், வாழ்ந்து பாருங்க, ஒப்பு கொடுங்க, அவர் வாழ வைப்பார். திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்பாய், ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி அவரை பின்பற்றவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள், முதலாவது அவர் வெளியேற பெற்றவராக வைரமாக இருக்கும்போது பாடுகளை நினச்சி பெருசுப்படுத்திகிட்டு இருக்காதிங்க. சிலர் பாடையே நினச்சி பாட்டு பாடிட்டுருப்பாங்க, எந்த நேரம் திறந்தாலும் வாய் திறந்தால் இது கஷ்டம், அது பிரச்சனை, அந்த நஷ்டம். பிரச்சனை யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். வைரம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு என்ன குறை, அப்படி சொல்லி பாருங்க. நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கங்க, எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், நீங்களும் ஜெயிப்பீங்க. ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான வார்த்தைக்காக நன்றி. உங்கள் வார்த்தை எங்களுக்கு எல்லாம், எங்களுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கு. பிள்ளைகள் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் ஆவலாய் வசனத்தை கேட்டிருக்கிறாங்க, கேட்ட வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையிலே அவங்க ஆவியிலே கருத்தரிக்கட்டும், அவங்க மனதை உருவாக்கட்டும், உருமாற்றட்டும், செயல்களை மாற்றட்டும். எப்பயா இருந்தாலும் இயேசுவோட பேசணும், இயேசு என்னோட பேசணும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு என்ன ஆசை, அதுதான் எனக்கு ஆசை, அதே நோக்கம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்காக நீர் கொடுத்திருக்கிற தாலந்துகள், கிருபைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி, எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், ரோட்டில் போனாலும், சவால்களை சந்தித்து கொண்டிருந்தாலும், எங்கே நின்னாலும் இயேசுவை நான் மகிமைப்படுத்துவேன். வைராக்கியத்தோடு வாழ உதவி செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கஷ்டத்தை பார்த்து மலைத்து நிற்காதபடி இயேசுவே உம்மை பார்த்து வெற்றி பெற கிருபை தாரும். வைரத்திலும் வைரம் நீர்தான் ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ளுகிறவர்கள் உலகத்தில் வெற்றி கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, பாடுகளை பெரிதுபடுத்தாதபடி உமக்காய் ஜீவிக்கிறதில் வைராக்கியத்தோடு ஜீவிக்க உதவி செய்யும். இன்றைக்கி யாரெல்லாம் தேவையோடு இந்த சர்வீஸ் பார்த்தாங்களோ, அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவங்க பிரச்சனைகள் உருமாற்றப்படட்டும், வியாதிகள் நீங்கட்டும், அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், ஆமேன். God bless you. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கத்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார்.